அந்த வீட்டில் வந்து 8 பேர் இருந்தோம். ஸோ எங்கள் அங்கே கப்பில் வைக்கவே முடியாது. ஸோ நான் ஒரு டென்னிஸ் பாலில் வந்து 200-300 கப்பு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி இது வீடு இருக்கிறவங்க கிட்டே கொடுத்துருக்கேன். ஓகே. என்ன இன்னும் மறக்க மாட்டேன் லைஃப்லயே. அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண தருணம் அது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒயிட் அந்த பாலுக்கு இந்த பாலுக்கு என்ன. அப்போ வரைக்கும் இப்பயே சொல்றேன், எனக்கு பால் கொடுத்தா உடனே கொண்டு போட்டுட்டே இருக்க வேண்டிய சந்தோஷமா இருந்திருக்க ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி. ஆமா, நீ சொல்கிற பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆனால் உங்க கூட இருக்கிற உங்க ஜேபி அண்ணா தான் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கூட இருந்தவங்களே எல்லாரும் உன்னை வந்து தப்பு தப்பாக பேசினாங்க. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பையன், ஒரு 14 வயசு பையன், குடும்ப வறுமையினால் வந்துட்டு ஒரு லாரி கிளீன் பண்ணுறது, ஒரு கட்டட வேலை பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இருந்த பையன் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம், 12 வருஷம் கழித்து இந்தியா ஜெர்சி போட்டு ஆடுறாரு. ஸோ சில பேர் வந்து வின் பண்ணால் என்னடா ஏன்டா இவன் வின் பண்ணான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வின் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வின் பண்ணால் மட்டும்தான் வந்து ரொம்ப கம்மியான பேர் வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளே வின் பண்ண மாதிரி இருக்கும். நட், நீ வின் பண்ணது அந்த இந்தியன் ஜெர்சி போட்ட அன்னைக்கு எனக்கே லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு நட். ஸோ எப்படி இருந்தது அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 9th ஸ்டாண்டர்டு நான் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஆடிட்டுருக்கேன். பட் எங்கள் அண்ணா என்ன வந்து கண்டுபிடிச்சது 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான். ஸோ அவர் சொல்லியிருப்பார் நிறையா உங்ககிட்ட தான். நான் அந்த மாதிரி லீவில் வேலைக்கு எல்லா வேலைக்கும் போயிருக்கேன், கட்டட வேலை, லாரிக்கு அந்த மாதிரி கிளீன். ஸோ செங்கல் சூளைக்கும் போயிருக்கேன். ஸோ நெசவு நெய்வாங்கல்ல அந்த தார் போடுறதுக்கு அந்த ஒரு நூல் இதுக்கும் போயிருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ 10th அவர் பார்த்து அவர் வந்து அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் நல்லா போடுறடா அப்படின்னு. ஸோ ஸ்பீடு அப்படியெல்லாம் போட மாட்டேன், நார்மலாக சும்மா லெஃப்ட்டு தூக்கி வந்து போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் 12th அப்புறம் நல்ல ஸ்பீட் போகிறேன், எனக்கே தெரியாமல் அவர் தான் சொன்னார் நல்ல ஸ்பீட் போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படிலேருந்து எங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து டென்னிஸ் பால் தான் ஸ்டார்ட். ஆமாம் ஆமாம், ரெட் கலர் டென்னிஸ் பால், வெயிட்லெஸ் கிடையாது எனக்கு. அது எனக்கு கப் ப்ரைஸோட கப்பு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேன் ஆஃப் த சீரீஸ், நானும் எங்கள் அண்ணாவும் ஏகப்பட்ட மேட்ச் வந்து அவர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறாங்க. சொல்றது ஜெயபிரகாஷ் அவர் தான், அவர் பேர் கூட பச்சைலாம் குத்திருக்கேன். ஸோ அவர் தான். ஸோ என் வீட்டில் அப்போது என் வீடு பழைய வீடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ அந்த வீட்டில் வந்து 8 பேர் இருந்தோம். ஸோ எங்கள் அங்கே கப்பில் வைக்கவே முடியாது. ஸோ நான் ஒரு டென்னிஸ் பாலில் வந்து 200-300 கப்பு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ எல்லாம் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அந்த மாதிரி இது வீடு இருக்கிறவங்க கிட்டே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. 2011 அப்புறம் +2 முடிச்சதுக்கப்புறம் காலேஜே அவர் தான் எனக்கு ஜாயின் பண்ணி விட்டார். ஃபஸ்ட் 3 சீட் வேறு காலேஜுக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்ல ஷர்ட்டு, நல்ல இது, ஒரு ஃபோன் எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இன்கேஸ் ஒரு ஃபீவர் காய்ச்சல்னா கூட எங்கள் வீட்டில் பார்த்துக்க முடியாது, அவர் வீட்டில் கூட்டு போய் பார்த்துப்பாரு. ஸோ அப்படி இருந்தது. 2011-12 தான் வந்து சென்னையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் ஃப்ரெண்டு மூலியமாக. பட் அதுக்கு முன்னாடி நீ சேலம் டிஸ்ட்ரிக்ஸுக்குலாம் ஆன, சேலம் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆனேன், 23 ஆனேன், 2-3 மேட்சஸ் தான் ஆனால். அப்புறம் யூனிவர்சிட்டி ஆடி இருக்கேன் காலேஜுக்காக. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜேபிஎனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே ஆடிட்டு இருந்தாங்க பிஎஸ்என்எல்க்கு ஆன. அவர் தான் கோச் இப்போ எங்கள் அகாடமிக்கு, பிரகாஷ்னு சொல்லு. ஸோ அவர் தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவரும் நானும் தான் அங்கே ஆடணும். இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சத்யநாராயண பூச்சின் கூடுவாங்க. ஸோ அவரு தான், அவர்கிட்ட தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க தான் எனக்கு கரியர் ஸ்டார்ட். சென்ட் பீச்சில் தான் நடந்த செலெக்ஷன். டைரெக்டாக மேட்ச் ஆட வச்சார் என்ன. ஓ ஓகே. செலெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி அவர் சொன்னதும் அவர் ஆட வச்சார். ஸோ எல்லா மேட்சும் நல்லா பண்ணியிருந்தேன். ஓகே. எங்கள் அண்ணா அப்போவே கேட்டு தான் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து அந்த நம்ம டவுன்லேருந்து நேராக சென்னைக்கு வர. கரெக்டாக சேலத்தை தாண்டி நான் எங்கேயும் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் என்ன சென்னை கூட்டிகிட்டு வந்தது அண்ணா தான். அது நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த நார்மல் ஆர்டினரி பஸ்லாம் வந்திருக்கோம். அண்ட்ரி சுவல் தான் வருவோம் நாங்கள். ஆமாம், நானும் அப்படிதான், நானும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். அண்ட்ரி சுவல்ல தான் வருவோம் நம்ம. அண்ணாவுக்கு அந்த டைமில் ஒரு டைம் அவர் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரப்போ, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மேட்ச் கூட்டிகிட்டு வந்தார், சர்ஜரி பண்ணியிருந்தார் நீ. ஓகே ஓகே. ஸோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து மேட்ச் வந்தது, ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், ஸ்டிக் வச்சு நடக்கலான்ட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணன் இன்னும் மறக்க மாட்டேன் லைஃப்லேயே. அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண தரணும் அது. ஏன்னா அண்ட்ரி சுவரில் நானும் அண்ணா வரோம், இத்தனைக்கும் அவர் நீ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிது, அவர் உட்கார வைன்னா நீ தூங்கு நாளைக்கு மேட்ச் ஆடுன்னு சொல்லிட்டு என்னை நிற்க அவர் நின்றுட்டு ஸ்டாண்டிங்லேயே வந்தார் 8 மணி நேரம். அவரால் தான் இந்த இடத்துக்கு உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ எனக்கே என் மேலே நம்பிக்கையில் தான் எங்கள் அண்ணா தான் அவ்வளோ நம்பிக்கை வச்சார். அவர் ஒரு விஷயம் தான் சொன்னார், நம்ம வந்து நம்ம இதையும் எதிர்பார்த்து பண்ண வேணாம். கரெக்ட். நீ எதிர்பார்த்து எதுவும் பண்ண, நம்ம வேலையை நம்ம போய் பண்ணுவோம். உனக்கு தெரிஞ்சதை நீ போய் பண்ணு, அது நடக்கிறது கடவுள் போடும், நீ பண்ணுற வேலையை மட்டும் பண்ணிட்டு, அது பின்னாடி வந்துட்டுருக்கோம், அது நமக்கே தெரியாது அப்படின்னு. இப்போ வரைக்கும் அவர் சொல்கிறதா நான் கேட்பேன், அவர் சொல்கிறதா இது வரைக்கும் நடந்திருக்கு.
என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நட்ராஜன் அப்படின்னா வந்து ஒரு நெட்ஸு நான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒருத்தன் வந்து ஓடி வரான், இப்படி சாஞ்சி ஃபாஸ்ட்டாக போகிறான். அவனுக்கும் மற்றவங்களுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போதே ஏதோ ஒன்று தோணுச்சு, ஏதோ ஒன்று இருக்குடா, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கான், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னும் போது அந்த வருஷம் தான் வந்து செகண்ட் டிவிஷனில் ஐ திங்க் அது ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். அஞ்சு மேட்ச்சில் அஞ்சு விக்கெட். அங்கேருந்து எப்படி எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டிவிஷன் விஜய் சிசியா? நான் வந்து இவன் வந்து ஆடி ஆகணும் எங்கள் டீமுக்கு. விஜய் சிசியா ஆட ஆட வச்சாங்க. ஆமாம், சந்தோஷம். எனக்கு என்னன்னா, எனக்கு பயம் என்னன்னா பத்ரினா பாலாண்ணா நிறைய இருந்தாங்க. அபினவண்ணா, அப்புறம் விஜய் சங்கர், நீங்கள் பிரசன்னா, அப்புறம் நிறைய பெரிய, அப்புறம் கரண்ட்டில் ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல் டீம் இருந்தீங்க. ஸோ ப்ளஸ் இந்தியா அண்ணங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு செம பயம். அப்பயும் சொன்னாங்க சான்ஸ் கிடைக்காதுன்னு. பட் ஆனால் பத்து மேட்ச் கிட்ட ஆடிட்டு என்னென்ன. ஆமாம், அதுதான் பெரிய பிளேயர்ஸு. ஆனால் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடவே மாட்டாங்க. ஆமாம், அந்த ஜேர்னி வந்து எஸ்பெஷலி அந்த டைம்லேயே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக செம்ம குயிக்காக போட்டிருந்தேன். நட் நேச்சுரலாக அந்த இருந்தது. நட் நானும் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கேன். நட் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்தால் ஜெயிக்க முடியும், இந்தியா வரையும் போக முடியும். நான் ஆடும்போதும் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஆடியிருக்காங்க இந்தியாவுக்கு, பட் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்ததே இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நட், ஏன்னா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர, ஊர்லேருந்து வர, சென்னைக்கு வரணும், சென்னை வந்தால் தான் நீ வந்து ஆடவே முடியும். அங்கே நம்ம ஸ்டே நம்ம தான் பார்த்துக்கணும், சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும், ட்ராவல் நம்ம தான் பார்த்துக்கணும், வீட்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற டைமில் ஏதாவது ஒரு இன்கமும் வேணும். ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லணும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் எப்படின்னா, அங்கே டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் நிறைய ஆடுவோம். அதில் வர ப்ரைஸ் அமௌண்ட் வச்சு தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவார் எங்கள் அண்ணன், இதெல்லாம் பண்ணுவார். ஓகே, ஸோ அப்படி தான் ஆச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் சென்னை வரப்போ அந்த ஃபுட்டு அந்த இது அந்த அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இங்கே வந்து நான் மேட்ச் நாளைக்குனா இன்றைக்கி நைட் ட்ராவல் பண்ணி வந்து மேட்ச் ஆகிட்டு அவங்க கொடுக்குற ₹500 ரிட்டர்ன் போவேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஏன்னா எது புது ஊருக்கு வரோம், பயம் வேறு. ஸோ இங்கே எப்படி சொல்கிற அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும், அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருந்துட்டு வேற அங்கே கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிளேயர்ஸ் கூட நாங்கள் மிங்கிளாகிறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஜம்னு காரில் வந்து இறங்குவாங்க, இது இங்கிலீஷில் பேசுவாங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் அந்த கஷ்டம்லாம் இருந்திருக்கு. ஆமாம், கிரவுண்டில் வந்து வெறுங்காலாக தான் ஓடிட்டு இருப்பேன். ஸோ ஸ்கூல் கிரவுண்ட் தான் என்னோட ட்ரைனிங். ஓகே ஓகே, டென்னிஸ் பால் தான் போடுவேன். ப்ராக்டிஸ் பிச் கிடையாது, எதுவும் கிடையாது. பார் கம்பி இருக்கும், புஷ்அப் புல்அப் இது மாதிரி எடுத்து நிறைய எனக்கு ரன்னிங் ஓட பிடிக்கணும். என் ஃபிட்னஸ் காரணமே அதுதான் தெரியும். ஸோ என்ன நிறைய ரன்னிங் பண்ணி ஓடிட்டே இருக்கும். ஆமாம், இதுதான். அப்புறம் நல்ல வீட் சைடு, நல்ல ஃபுட்டு, நல்ல ஹெல்த், இப்படி தான் ஆச்சு. ஆனால் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஏன் இங்கே வந்து நிறைய பேர் சர்வ் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா, டேலண்ட் இருந்தும் ஏன் ஆக மாட்டேங்கிறாங்கன்னா பயம் ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, இன்னொன்று இது நம்ம ஃபேமிலி அச்சீவ் பண்ணுமா இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்குது, டவுட் இருக்குது. நான் ரெண்டு சைடும் அந்த தாட் இருக்கிறதுனால, நான் வந்து எனக்கும் ஃபேமிலி இருக்குது, அஞ்சு பேர், மூணு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரே தாட் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், தெரிஞ்ச விஷயத்த ட்ரை பண்ணலாம், ஒரே விஷயத்த ஒரு பாதையில் போகலாம். இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சா ரெண்டு பக்கமும் போக முடியாது, சென்டர்லேயே தான் நிற்கும். பட் அந்த மாதிரி டைமில் ஒரு மென்டார்ன்றவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனக்கும் ஒரு மென்டார் இருந்திருக்காரு. ஸோ உன்னோட மென்டார் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒருத்தருக்கு வழிகாட்டினா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் கூட இருக்கிறப்போ இன்னும் அவங்க நமக்காக பண்ணுறமோ இல்லையா அவங்களுக்காக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் எங்கள் அண்ணா எனக்கு வந்து கடவுளை கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அவர் ஏன்னா என் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஏன்னா அவர் எனக்கு கடவுளாக கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மென்டர் இருக்கிறப்போ உனக்கு எதுவுமே சோர்ஸ் பயமே இல்லாம நீ பாத்துப்படுற அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. எங்க வீட்லயும் நீ பாத்துக்கோப்பா, அவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் என்ன பாத்துக்கிறாரு. பிளஸ் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும், இருந்தாதான் அவனுக்கும் பயப்படாம போவான். ஸோ நாம இங்க வந்து விளையாண்டுருக்கோம், இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நாம இப்ப நான் வந்து நான் என்னால இப்ப 30-40 பேர் நம்ம இந்தியா நம்ம கிளப்ல விளையாடுறாங்க. அகாடமில இருந்து பேரு மூணு பேர் வந்து டிஎன்பிஎல்லே வராங்க, தமிழ்நாடு ஆடிருக்காங்க, ரஞ்ச ட்ராஃபி ஆடிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இங்கே இவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் அந்த பயம் கொஞ்சம் தெரியும். கரெக்ட், இது மாதிரி ஒரு மென்டர் கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். அதுவும் டெவலப் பண்ணிவிடுறவங்களா இருந்தால் இன்னும் பெட்டர். டெஃபினட்டாக, டெஃபினட்டாக. ஒரு வழிகாட்டி நீயும் இப்போ மென்டரிங் நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்க. ஸோ வெரி குட். அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோடய முடியக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பண்ணணும். நல்ல விஷயம் தானே, அந்த மாதிரி எல்லாரும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து அந்த மாதிரி பண்ணாங்களா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நட், அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் ஆடுற, ஊர்லேருந்து வர ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் ஆடுற,
டக்குன்னு பார்த்தா ரஞ்சி ட்ராஃபி டெபு பண்ணுற. ஸோ ரஞ்சி ட்ராஃபி டெபு எப்படி இருந்தது? அது நல்லாவும் இருந்தது, தப்பாகவும் இருந்தது. அது வந்து 2014 அந்த ரஞ்சி ட்ராஃபி செலக்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து நெட் பவுலர் என்ன ப்ராக்டிஸ் போய் பண்ணிட்டு இருந்தேன், ப்ராவ் போல்ஸில் இருந்தேன். அந்த அப்போ எங்கள் அண்ணா எல்லாம் வந்துட்டாங்க, சேப்பாக்கில் அந்த இதில் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. செலெக்ஷன் 5 மணிக்கு நான் வந்து அந்த பார்க்கில் இருக்கேன். எனக்கு செலெக்ஷன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்ட, நீ டீமில் இருக்க அப்படின்னு. செம்ம ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சேலத்துலேருந்து 28 வருஷம் கழிச்சு நான் தான் ஆடினேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே தமிழ்நாடு லோகோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு தமிழ்நாடு ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப நல்லா இருக்கும். யார் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த எனக்கு அப்போ சின்ன கோல் அதை தான் இருந்தது, தமிழ்நாடு ஆனால் போதும்னு தான் இருந்துச்சிருந்தேன். டெபுவும் பண்ணிட்டேன், எந்த இதுவும் இல்லாமல், ஸ்டேட் எதுவும் ஆடாமல் டைரெக்டாக டெபு பண்ணியிருந்தேன். அது ஒரு ப்ளஸ். அதுவும் அப்போதான் எங்கள் ஊர்ல எல்லாரும் நிறைய பேர், நான் எப்போ U14 ஸ்டேட் ஆடுவேன், 16 ஸ்டேட் ஆடுவேன், U22 ஸ்டேட் ஆடுவேன்னு கேட்பாங்க. ஐ திங்க் அதெல்லாம் ஆடவே தேவையில்லை, டைரெக்டாகவும் ரஞ்சி ட்ராஃபி ஆடி அங்கேருந்தும் இந்தியா ஆடலான்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நான் கிரிக்கெட் கரியர் வந்து 20 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிரிக்கெட் பால்லாம் அப்போ தான் என்னன்னே தெரியும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒயிட் அந்த பாலுக்கு இந்த பாலுக்கு என்ன. அப்போ வரைக்கும் இப்போயே சொல்கிறேன், எனக்கு பால் கொடுத்தா கொண்டா கொண்டா போட்டுகிட்டே இருக்க வேண்டிய. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் அது அந்த விஷயத்துலேயும் ஏதோ ஒன்று நல்லது நடந்துருக்குண்ணே. அந்த மேட்ச் முடிஞ்சது அப்போ வந்து அந்த மேட்ச்லேயும் உன்னை வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷன்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1 வீக் வந்து நீ ஆளையே காணோம், இங்கே என்னன்றதே தெரியல. அப்போ எவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணனே, என்ன நான் என்ன ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என்ன டவுட்ஸ் இருந்தது, அதுலேருந்து நீ எப்படி வெளியே வந்த? அது ஒரு எப்படின்னா, இப்போ நல்லா இப்போ ஒருத்தருக்கு நல்ல ஜாப் பிடிச்சி டக்குன்னு ஒருத்தர் கீழே இருந்தால் பின்னாடி ஃபேமிலி இப்போ தான் நல்லா, சரி ஓகே நம்மளால முடியும், நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்திருக்க 2-4 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், டக்குனாலதும் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், அண்ணா கூட தான் இருந்தோம், அவரும் நிறையா பேசினார், இருந்தாலும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவரும் நிறைய அருள் சொன்னார். அப்புறம் அந்த 1 வருஷம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா சில பேர் வந்து ஒரு செட்பேக் வந்துச்சுன்னா வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றது அப்படியே விட்டுருவாங்க. ஒரு செட்பேக் நடக்குதா அப்படியே சோர்ந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த, எப்படி நீ என்ன ட்ரைனிங்லாம் எப்படி பண்ண, என்ன யோசிச்சுட்டு இருந்த, உங்க கூட இருந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க? கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லா பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. ஸோ என்னன்னா, இது வந்து நான் பாலண்ணா கூட எங்க, பட் ஆனால் நீ சொல்ற பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. ஆனால் உங்க கூட இருக்கிற உங்க ஜேபி அண்ணா தான் என்ன சொன்னாங்கன்னா, உங்க கூட இருந்தவங்களே எல்லாரும் உன்னை வந்து தப்பு தப்பா பேசினாங்க, எல்லாம் நான் எனக்கு அப்பவே தெரியும் இவன் இந்த மாதிரி தான் வருவான், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்கன்னு சொன்னாங்க. ரூரலில் பேசியிருக்கேன். ஆமாம், ஸோ எங்கள் சர்க்கிளில் எனக்கு யார், எனக்கு இப்போ வரைக்கும் நான் யார் எது பேசினாலும் நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன், பெருசாக வருத்தப்படவும் மாட்டேன். ஏன்னா அவங்க நீங்கள் பண்ணுறது பேசு, இதே தான் நாளைக்கு வந்து அவங்களே தான் இப்போ பாருங்கள் தூக்கி வச்சுட்டு பேசுவான். சரி, அந்த 1 வருஷம் எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது, டக்குன்னு வந்தால் கெரியர் முடிஞ்சிருந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் நிறைய இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ அந்த ஆக்ஷன் லைட்டாக மாற்றுறப்போ அதெல்லாம் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம். ஸோ ஒரு ஆக்ஷன்லேருந்து இன்னொரு ஆக்ஷன் மாறும்போது எவ்வளோ, ஆமாம் நீ சொன்ன மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வருது, எவ்வளோ கஷ்டம் அண்ட் அது அச்சீவபுளா இல்லை ரொம்ப அன்அச்சீவபுளா? அது இல்லைண்ணா, ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து ஒன்று போட்டுட்ருக்கோம், 20 வயசு கிரிக்கெட் ஆரம்பிச்சிருந்து 1 வயசு போட்டுருக்கோம், சடனாக வந்து நீ வந்து இந்த வயசில் மாற்றணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம், ஆமாம், அது நிறைய ப்ராப்ளம் வருது, கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. எனக்கு லைட்டாக பவுலிங்கில் லோடிங் தான் மாற்றினாங்க, சில பேர்த்துக்குலாம் கால் மாற்றணும், ஜம்ப் மாற்றணும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. பட் அது மாற்றியும் டெஃபினட்டாக கம்பேக் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வந்து என்னென்னா போராடக்கூடிய தன்மை இருக்கும், ஆமாம், தன்னம்பிக்கையை விடக்கூடாது. அது ஒன்று, எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் அதுதானே, முடிஞ்ச அளவுக்கு போராடலாம், முடியாதது ஒன்றும் கிடையாது, முடியலையா அந்த கடைசி போராடின வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது போதும், கிடைக்கலன்னா ஒன்று. கரெக்ட், பட் நான் இது வரைக்கும் அப்படி தான் யோசிச்சு பண்ணுறேன், எந்த விஷயமும் ஒரு விஷயத்தை நான் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. நான் இப்போ என்னவோ இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணணும், இது என்ன இப்படி பண்ண முடியும், நல்லபடியாக பண்ணணும், அவ்வளோதான். இது அது பின்னாடி வருது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடக்கும் கண்டிப்பாக. கடவுள் எது கொடுத்தாலும் ஒரு கெட்டது கொடுத்தா நல்லது கொடுப்பாரா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப்பில் இப்போ அப் அண்ட் டவுன் இருக்கிறது நல்லது தான், நீ அங்கேயே இருந்தால் எவ்வளோதான் அங்கேயே இருப்பேன், ஒரு ஸ்டே காலகட்டத்தில் கீழே வந்து தான் ஆகணும். ஸோ இது அப் அண்ட் டவுன் இருக்கிறது வாழ்க்கையை அவங்க நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அந்த TNPல ஒன்று நடக்கலைன்னா இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியாது. அது தேங்க்ஸ் வந்து TNC தான், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து. ஆமாம், நோ டவுட், பாருங்க ஊர்லேருந்தே எத்தனை பசங்க, எங்கள் டீம்லேயே ஒருத்தன் கௌதம்னு ஆடுறான், ஐபிஎல் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கும், ஆமா வருண் ஆடி இருக்கான், 14 அப்போ அருண் வேர்ல்ட் கப்பே ஆடிட்டான், வருண் வேர்ல்ட் கப் ஆடுறான், 14 பேர் 15 பேர் ஆடுறோம், பெரிய விஷயம். ஒரு நம்ம சேலம் ஆச்சு, நம்ம சென்னையிலேருந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து 14 பேர் ஆடுறது பெரிய விஷயம். அது ஆமாம்,
அதுனால இந்த டீன் பிளனால தான் நடந்துருக்கு. ஸ்டேட்லயே அந்த அளவுக்கு இல்ல. டீன் பிளனால தான் இந்த இவ்வளவு விஷயம் நடக்குது. ஆமா. கிரிக்கெட் மட்டும் இல்ல மத்த எல்லா ஸ்போர்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு கேமா போலாம் நட்டு ஒரு சின்ன கேம் ஆடுவோம். சோ திஸ் ஆர் தட் 50-50 விராட் கோலியா இல்ல வார்னரா நீ அண்ணன் கேப்டன்ஸ். ரொம்ப டஃப் வந்து போலிங் போடுறது ஏபி டிவிலியர்ஸுக்கா இல்லாட்டி தோனிக்கா? நீ எடுத்ததுலேயே ஃபேவரட் விக்கெட் எதுன்னு?